வணக்கம் நண்பர்களே. நவம்பர் 13, 2020 வெள்ளிக்கிழமை. பொதுத் தேர்வு பயம் யாருக்கு? 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு பயம். ஏன்னா பல ஸ்கூலில் அந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்கள் பார்த்துட்ருக்காங்க, பல டீச்சர்ஸ் யூடியூப் மூலமாக வீடியோவை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மேற்கு வங்க அரசு மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசும் 10, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாவிட்டாலும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடந்து வருகின்றன. பெரும்பாலும் ஆன்லைன் வகுப்புகளில் ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு பதில் யூடியூப் மூலம்தான் பாடம் நடத்தப்படுவதாக புகார் உள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆன்லைனில் படிக்கும் வசதி கிடைக்கவில்லை. குறிப்பாக அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை சந்திக்க ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வசதி இல்லாமல் பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குதுங்க, நம்ம ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, ரொம்பலாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சு நியூஸில் வந்தது ஒரு 5-6 மாணவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்ற அச்ச உணர்வு 10 மற்றும் 12 படிக்கும் மாணவர்கள் மத்தியில் பெரும் மன நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. ஆசிரியர் மாணவர் உறவே 6 மாதங்களுக்கு மேல் இல்லாத நிலையில் பாடத்திட்டங்களில் சந்தேகம் என்றால் யாரிடம் கேட்பது என்ற மன உளைச்சல் மாணவர்கள் மத்தியில் உள்ளது. இந்த நிலையில் பொதுத் தேர்வு என்ற பூதம் மாணவர்களை மிரட்டி வருகிறது. இந்த ஆண்டு 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து என்ற மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் அங்கும் பள்ளிகள் முழுமையாக திறக்கப்படாத நிலை உள்ளது. எனவே நமது அரசும் இந்த ஆண்டு 10, 12 வகுப்பிற்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மாணவர்கள் கடைசியாக எழுதிய தேர்வை மதிப்பிட்டு அவர்கள் மேற்படிப்புக்கு படிப்பதற்கு பாடங்களை தேர்வு செய்வதற்கு வழிவகை செய்வதே சாலச் சிறந்தது என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.